வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிஸ்னஸ். நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு ரெண்டு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக புக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் என்ன தான் ஒரு டவுன் போனாலும் எகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக், இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாத மாதம் எஸ்ஐபி முறையில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ மாத மாதம் எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். இந்த எஸ்ஐபி முறையில் உங்களோட சேவிங் மணியை மட்டும் போடுங்க. இப்போ என்னோட சேவிங் மணி ஒரு 5000, இல்லை என்னோட சேவிங் மணி ஒரு 10,000 அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த உங்கள் சேலரி என்றைக்கு கிரெடிட் ஆகுது, இப்போ எனக்கு வந்து 1ஆம் தேதி தான் கிரெடிட் ஆகுது சேலரி, இல்லை ஒரு 5ஆம் தேதி தான் சேலரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா அன்றைக்கே இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. அமௌண்ட்லாம் இதில் பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் எந்த அமௌண்ட்டில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம். கண்டிப்பாக இது ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி ரெண்டு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த ரெண்டு ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இல்லைன்னா கூட பை பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை நம்ம புக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1 வீக்காக பாருங்கள், மிஸ்டுக்கு 6% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்தாக 14%, 3 மந்தாக 16%, 6 மந்தாக 14% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 மந்தாக பர்ஃபார்மன்ஸ் ஒரு மிடில் ரேஞ்சில் தான் இருக்குது. பட் 1 இயராக பாருங்கள், 101% ப்ராஃபிட்டும், 2 இயராக 168% ப்ராஃபிட்டும், 3 இயராக 148% ப்ராஃபிட்டும், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்ஸ் தான் இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கில் கண்டிப்பாக என்ட்ரி பாயிண்ட் எடுங்க. நான் பிஃபோரே நிறைய வீடியோ அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன், 2022 ஸ்டீல் செக்டருக்கு நல்ல ஒரு ஸ்டாக் அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா வேதாந்தா. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 378 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பாருங்கள், நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக், நல்ல ஒரு ஹை வால்யூம், நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டை பார்த்தலாம். ப்ரீவியஸ் குவார்டர் ஆன் குவார்டர் 28,412 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த குவார்டர் ஆன் குவார்டர் பாருங்க 30,401 கோடி நெட் சேல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்டர் கவுண்டில் 5,282 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணவங்க, இந்த குவார்டர் ஆன் குவார்டர் பண்ணுங்க 5,812 கோடியாக அவங்க நெட் ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இன்வெஸ்டருக்கு இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களும் குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை இவங்க புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுக்கு நல்ல ஒரு ஸ்டாக்குங்க. சரி நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ப்ரொமோட்டர்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் உங்களோட ப்ரொமோட்டர்ஸ் லெவல் அதிகப்படுத்திருக்காங்க. இது மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2% மேலே அதிகப்படுத்திருக்காங்க. ஆனுவல் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு க்ரோத் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் நல்ல ஒரு ஹை ரேட் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா கடன் ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. 4 குவார்டர் உங்கள் ரெவன்யூ நல்ல ஒரு ஹை இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 52 வீக்கு ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் அண்டு மீடியமில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டமில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. வேதாந்தாவோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 1.40 பில்லியன், நல்ல ஒரு ஹை மார்க்கெட் கேப் ப்ரைஸு. வால்யூம் பார்த்திங்கன்னா 92,70,871, நல்ல ஒரு ஹை வால்யூம் வச்சுருக்காங்க. பி ரேஷியோ பாருங்கள் நல்ல ஒரு பயபலி 7.33 தான் இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பி பார்த்திங்கன்னா 9.16. ஸோ என்ன இதுலன்னு தெரியுதுன்னா பி ரேஷியோ 20 பிலோ இருந்தாலே நம்ம பை பண்ணலாம். அவங்க 7.33 தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 51.79, நல்ல ஒரு ஹை ஏர்னிங் பர் ஷேரு. ரெவன்யூ பாருங்கள் 1,211.16 பில்லியன், நல்ல ஒரு ஹை ரெவன்யூ. பிடபிள்யூ 1.57. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓன் இஸ் ஒன் இம்பாக்டை வச்சு ட்ரேட் ஆனாலும் NIFTY 50 தலைவி ட்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் பாருங்கள் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குங்க. கிட்டத்தட்ட 32 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா 9% டிவிடன் கொடுக்குறது. இந்த அளவுக்கு டிவிடன் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் புக் பண்ணலாம். அகெயின் பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் மாதிரி 9% நம்ம பேங்க்கு இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு அமௌண்ட் வருதோ அதை விட அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு வட்டி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா May 11 இவங்க நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வேதாந்தாவோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்தலாம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள் 57% ப்ரீவியஸாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 68% இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் லெவலில் அதிகப்படுத்திக்காங்க. ஸோ கம்பெனி மேலே எந்த ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். இவ்வளோ ஒரு ஹை அமௌண்ட்டை அவங்க எகெயின் பை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் பாருங்கள் கிட்டத்தட்ட 19% ஃபாரின் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம் பப்ளிக் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நம்மளாம் பார்த்திங்கன்னா வெறும் 7% தான் அந்த ஸ்டாக்கில் ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர் அதாவது DI பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கில் ஒரு 14% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நல்ல ஒரு ஹை சேலரி கோட் பேட்டர்னி வச்சுருக்காங்க, கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கண்டிப்பாக பை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம்.
வேதாந்தாவோட ஒன் டே கேண்டில்ஸ்டிக்கை பாருங்கள், லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக பாருங்கள், அதாவது ஒரு 10 நாளாக பாருங்கள், நல்ல ஒரு அப்பர் சர்க்கியூட் போயிட்டே இருக்காங்க, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நல்ல புள்ளிஸ் என்ஃபீல்டு பண்ணால் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு கரெக்ஷன், அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 50-50 ஒரு 250 பாயிண்ட் நெகட்டிவாக போகும்போது கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும். ஸோ அகைன் இந்த ஸ்டாக்கு மேலே போகமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும். ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 இயர் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகும். இதே ஸ்டாக்கை நம்ம ஒரு 5 இயர் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா 8000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆக நல்ல சான்ஸ் இருக்குது. செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1 வீக்காக பார்த்திங்கன்னா 5% லாஸை தாங்க புக் பண்ணியிருக்காங்க. 1 மந்த்தாக 6%, 3 மந்த்தாக பாருங்கள் 1% லாஸை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ட்ரி பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹை ரிட்டர்ன்ஸை 1st மந்த்லேயே நம்ம புக் பண்ணிக்கலாம். செகண்ட் மந்த் பார்த்திங்கன்னா என்ன ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படி புக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். 6 மந்த்தாக எந்த ஒரு பெரிய ப்ராஃபிட்டும் இல்லை, பட் 1 இயராக 62% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. 2 இயராக பார்த்திங்கன்னா 174% ப்ராஃபிட்டும், 3 இயராக 255% ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தாங்க 1, 2, 3 இயராக நல்லா புக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கோட நேம் பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 914 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்பி நம்ம பை பண்ணலாம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நீங்களே இம்பாக்ட் ஆயிருவீங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்டர் ஆன் குவார்டரில் 3022 கோடி நெட் சேல் பண்ணவங்க, இந்த குவார்டர் ஆன் குவார்டரில் 3141 கோடி நெட் சேல் அதிகப்படுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவார்டர் ஆன் குவார்டரில் 210 கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணவங்க, இந்த குவார்டர் ஆன் குவார்டரில் 255 கோடியாக இவங்க ப்ராஃபிட்டை அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இவங்களும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டருக்கும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. டாடா கெமிக்கலை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் எட்டு ரீசனாக பார்த்தலாம். இவங்க பாருங்கள், அவங்க குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரீசன்ட் ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்திங்காக இருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா கடன் ரொம்ப குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. 4 குவார்டர் இவங்க ரெவன்யூவை அதிகப்படுத்திருக்காங்க. கம்பெனி பார்த்திங்கன்னா நெட் கேஷ் ஜென்ரேட் பண்ணுற எபிலிட்டி பார்த்திங்கன்னா 2 இயராக நல்ல ஒரு ஹையாக இருக்காங்க. நல்ல ஒரு தலைமை பண்பில் நல்ல ஒரு ஆளுமையில் இந்த கம்பெனி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 இயராக அவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ரெவன்யூவாக இருக்கட்டும், இவங்களோட குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்டாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸும் புக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. கம்பெனி மெயினாக 0 ப்ரோமோட்டர் பிளட்ஜில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களோட குவார்டர் ஆன் குவார்டரில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிடிஎம் ஏர்னிங் பர் ஷேர் நல்ல ஒரு ஹையாக கொடுத்துருக்காங்க. டாடா கெமிக்கலோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 233.03 பில்லியன், வால்யூம் பார்த்திங்கன்னா 34,38,071. ஸோ நல்ல ஒரு ஹை வால்யூமில் தான் இருக்காங்க. பி ரேஷியோ பார்த்திங்கன்னா 38.05, பி ரேஷியோ கொஞ்சம் ஹையாக இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பி பார்த்திங்கன்னா 21.16. ஸோ இண்டஸ்ட்ரியல் பி பெட்டராக இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் 25.22, நல்ல ஒரு ஏர்னிங் பர் ஷேர். ரெவன்யூ 112.42 பில்லியன், பீட்டா வழி 1.25. இந்த ஸ்டாக் பாருங்கள், இவங்க நல்ல ஒரு ஹை டிவிடன் தான் கொடுத்துருக்காங்க. 10 ரூபாய் டிவிடன் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 1% டிவிடன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடன் கொடுத்துக்கிற ஸ்டாக்காக நம்ம எஸ்ஐபி முறையில் பை பண்ணோம் அப்படின்னா மந்த்லி மந்த்லி இதுவே ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா மே 27ஆம் தேதி இவங்க நெக்ஸ்ட் ரிசல்ட் டேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாய், புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 560 ரூபாயில் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்டாக் தான், ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு. டாடா கெமிக்கலோட ஷேர் ஹோல்டர் பேட்டர்னாக பார்த்தலாம். ப்ரொமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் 38% தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அப்படி இருந்து நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாரின் நியூஸ் அந்த ஸ்டாக்கில் பாருங்கள் 14% மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஃபாரின் நியூஸாக நல்ல ஒரு ஹையாகவும், டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பாருங்கள் 34% ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை நம்ம நம்பி பை பண்ணலாம். ரீட்டெயில் நியூஸ் அதர்ஸ் பப்ளிக் நம்மலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கில் 25% ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக இருந்தாலும் நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம நம்பி பை பண்ணலாம். சரி, இந்த ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டாடா கெமிக்கலோட ஒன் டே கேண்டில்ஸ்டிக்கை பாருங்கள். இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியரிசி பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டே பெரிய ஒரு டவுனுங்க. கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்ல நல்ல ஒரு டவுன் ஆகிட்டாங்க. இன்றைக்கு மட்டும் 4% மேலே லாஸை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்கில் இப்போ என்ட்ரி பாயிண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கான்பேக்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்பி இந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போ பை பண்ணுங்கள். எஸ்ஐபி முறையில் பை பண்ணுறதுனால நீங்கள் இந்த ஸ்டாக்கை இப்போ பை பண்ணிங்க அப்படின்னா அகெயின் போகும்போது நல்ல ஒரு நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 இயர் இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 2400 ரூபாய்க்கு வரைக்கும் போகும். இதே ஸ்டாக்கை நான் வந்து ஒரு 5 இயர் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்லாம் 11,000 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக ரீச் ஆகும். நல்ல ஒரு ஹை டிவிடெண்டும் நம்ம புக் பண்ணிக்கலாம்.